हाय स्टूडेंट्स, क्लास 10 एक्सरसाइज नंबर 1.4। फर्स्ट क्वेश्चन, डिटरमाइन वेदर द गिवन वेदर द ग्राफ गिवन बिलो रिप्रेजेंट फंक्शन गिवन गिव रीजन फॉर योर आंसर कंसर्निंग ईच ग्राफ। फंक्शन அப்படினு சொல்லிட்டாலே நம்ம என்ன லைன் டிரா பண்ணனும் சொல்லிருக்கோம், ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணனும். கொடுத்திருக்கிற கிராஃபுக்கு ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிங்க, நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். ஹரிசன்டல் லைன் எங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம? 1-to-1 ஃபங்க்ஷனாம் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வெறும் ஃபங்க்ஷன் மட்டும் தான், சரிங்களா? நாலு டயகிராம் கொடுத்துருக்காங்க, இதுல நாலுத்துலயும் ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும், சரிங்களா? ஒன்னொன்னா செக் பண்ணலாம். ஸோ இதில் வரைஞ்சி எடுத்துருக்கோம் நம்ம டயக்ராம்ஸை. நான் ஒரு ஹரிசன்டல் லைன் இப்படி ட்ரா பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு ஹரிசன்டல் லைனை ட்ரா பண்ணுறோம். இந்த ஹரிசன்டல் லைனு அந்த கர்வ் லைனு இப்படி தான் கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம வரைஞ்சிருக்க கர்வில் எத்தனை இடத்துல டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டு இடத்துல டச் ஆயிருக்கு. அப்போது இது ஃபங்க்ஷனா இல்லை நாட் ஃபங்க்ஷனான்னு சொல்லணும். ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் சொன்னால் என்ன சொல்லணும், த வெர்டிக்கல் சாரி வெர்டிக்கல் லைன் வந்து ஒரு ஒரே ஒரு எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ணால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பாயிண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ த வெர்டிக்கல் லைன் இப்படி எடுத்த ரீசன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீசனும் சொல்லலாம், சரிங்களா? இப்போ ரீசன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லியிருக்கேன், நோ இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க. ரீசன் சொல்லணும். இப்போ ரீசன் என்ன, த வெர்டிக்கல் லைன் டச் த கர்வ் மோர் தென் 1 point, so it is not a function. அப்படி கூட எழுதிக்கலாம், சரிங்களா? வெர்டிக்கல் லைன் டச் கர்வ் மோர் தென் 1 point, ஒன்றுக்கு மேலே பாயிண்ட் டச் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம், சரிங்களா? அது ஒரு ரீசனோட போதும். அடுத்து செகண்ட் ரோமன் நம்பர் பாருங்க. இந்த வெர்டிக்கல் லைனை வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ட்ரா பண்ணலாம், இந்த பக்கம் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை இங்கே இந்த பக்கம் ட்ரா பண்ணாலும் சரி, எங்கே ட்ரா பண்ணாலும் வி கெட் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு இடத்துல தான் அந்த வெர்டிக்கல் லைனை கர்வை டச் பண்ணுது. கொடுத்துருக்க எந்த மாதிரி வேணா இருக்கலாம், சரிங்களா? இதுல எப்படி எழுதலாம், த வெர்டிக்கல் லைன் டச் த கர்வ் ஆர் இன்டர்செக்ட் த கர்வ், எப்படின்னா டச் த கர்வ் அட் ஒன்லி 1 point, சோ இட் இஸ் ஃபங்க்ஷன், சரிங்களா? நாட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ரீசன் சொன்னோம், சரிங்களா? இப்போ இட் இஸ் அ ஃபங்க்ஷனுக்கு என்னென்னு சொல்லிட்டோம், வெர்டிக்கல் லைன் டச் பண்ணியிருக்கு அதனால ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் நம்பர் போகிறோம். நீங்கள் வெர்டிக்கல் லைன் எந்த பக்கம் வேணாலும் ட்ரா பண்ணலாம், இந்த சைட் ட்ரா பண்ணாலும் சரி, இந்த சைட் ட்ரா பண்ணாலும் சரி, இங்கே ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது, அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது, அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது, அப்போ மூணு இடத்துல டச் ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், இட் இஸ் ஃபங்க்ஷன் நாட் ஃபங்க்ஷன். அப்போ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். என்ன சொல்லணும், இந்த வெர்டிக்கல் லைன் டச் த கர்வ் மோர் தென் 1 point, ஸோ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன், சரிங்களா? அதை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிட்டோம், சரிங்களா? லாஸ்ட் ரோம் நம்பர், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் என்ன ஆகுது, எக்ஸாக்டாக ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆகுது, அதனால என்ன சொல்லலாம், த வெர்டிக்கல் லைன் டச் த கர்வ் ஒன்லி 1 point, ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம், சரிங்களா? இவ்வளவுக்கெல்லாம் எழுதணுமா சார் அப்படின்னா, அவங்க ரீசன் கேட்கறதுனால அதை எழுதுறோம், ரீசன் கேட்காம சொன்னாங்கன்னா நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம், சரிங்களா? இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் நாட் ஃபங்க்ஷன் அப்படின்றது சொல்லிட்டு போயிடலாம், சரிங்களா? ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் சேம் 1.4 செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.4 செகண்ட் கொஸ்டின், லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி பி எ ஃபங்க்ஷன் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை 2 - 1 கொடுத்துருக்காங்க.
where A is 2, 4, 6, 10, 12 and B is 0, 1, 2, 4, 5, 9, represent F by the function should be represented in set ordered pair, table, arrow diagram and graph. இது வந்து இந்த methodல represent பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம 1 by 1 செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். செட் A and B எல்லாம் எடுத்துட்டோம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்துருக்கேன். எக்ஸ்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் செட்டோட எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் செட். ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் எக்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ அதில் என்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இருக்கிறது என்ன அப்ளை பண்ணுறேன்? 2. 2 டிவைட் பை 2 மைனஸ் 1 இஸ் ஈக்வல் டு 2 டிவைட் பை 2னா 1. 1 மைனஸ் 1 இஸ் 0. சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் 2க்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 0னு கிடச்சிருக்கு. அடுத்து எஃப் ஆஃப் 4 போடலாம். எஃப் ஆஃப் 4க்கு 4 டிவைட் பை 2 மைனஸ் 1 இஸ் ஈக்வல் டு, இதை கேன்சல் பண்ணோம்னா எனக்கு 2, 2 மைனஸ் 1 இஸ் 1. சரிங்களா? அடுத்து எஃப் ஆஃப் 6 நாங்கள் கொடுத்துருக்குற வேல்யூஸில் அடுத்தடுத்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2, 4, 6, 10, 12 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். 6 சப்ஸ்டிட் பண்ணும்போது 6 டிவைட் பை 2 மைனஸ் 1, 6 டிவைட் பை 2னா 3, 3 மைனஸ் 1 இஸ் ஈக்வல் டு 2. தென் எஃப் ஆஃப் 10 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. 10ன்றது 10 டிவைட் பை 2 மைனஸ் 1 இஸ் ஈக்வல் டு 5 மைனஸ் 1 இஸ் ஈக்வல் டு 4. லாஸ்ட்டு எஃப் ஆஃப் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 12 எடுக்கிறோம் லாஸ்ட் நம்பர் 12. ஸோ 12 டிவைட் பை 2 மைனஸ் 1, 12 டிவைட் பை 2னு என்ன வரும் நம்மளுக்கு? 6. 6 மைனஸ் 1ன்றது 5. சரிங்களா? இதுதான் நம்பர்ஸ். அதுக்கு மேலே நம்பர்ஸ் கிடையாது நம்மளுக்கு எக்ஸில் வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்கு. அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை ஒவ்வொரு ஆர்டரில் எழுதி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செட் ஆர்டர் ஃபார்மில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர், ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேரில் இதை எழுதணும் அப்படின்னா எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். சரிங்களா? 2 கொடுக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு? 0. 4 கொடுக்கும்போது என்ன ஃபங்க்ஷன்லேயே வந்திருக்கு? 1. 6 கொடுக்கும்போது என்ன வந்திருக்கு? 2. ஸோ அதை ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். 2, 0, 4, 1, அண்ட் தென் 6, 2, அண்ட் தென் 10, 4, 12, 5. இதுதான் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பேர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதையே வந்து ஒரு டேபிள் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. டேபிள் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா செகண்ட் ரோமன் நம்பர் எட் டேபிள். நம்மளுக்கு நல்லா தெரியும் டேபிள்னா ஒரு எக்ஸு அதனுடைய ஃபங்க்ஷன், ரெண்டு எழுதுறது தான் டேபிள் ஃபார்ம். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன்று எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ், இல்லைன்னா ஏபி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இங்கே என்னென்ன மேப்பிங்காக இருக்கும் அந்த எலமெண்ட்ஸை மட்டும் எழுதுனா போதும். 2, 0, 4, 1, அதுக்கப்புறம் 6, 2, அதுக்கப்புறம் 10, 4, 12, 5. சரிங்களா? அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் மேப்பிங்காக இருக்கோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும் எழுதினாலே போதும். அதுதான் இங்கே டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம். சரிங்களா? ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஆரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோமன் நம்பர் ஆரோ டயக்ராம். சரிங்களா? ஆரோ டயக்ராம் அப்படின்றது ஃபஸ்ட்டு செட்டு ஏ, செகண்ட் செட்டு பி, ஃபுல்லாக எழுதணும். ஏ பி ரெண்டு வேல்யூ ஃபுல்லாக எழுதிக்கிங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 2, 4, 6, 10, 12. சரிங்களா? 2, 4, 6, 10, 12. பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 0, 1. சரிங்களா? அதுக்கு தெரியும் பி 0, 1, 2, 4, 5, 9 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரோ டயக்ராம் மேப் பண்ணணும். 2க்கு 0 மேப்பிங் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபங்க்ஷன். அதில் 1க்கு 4, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. இங்கே ஒரு நம்பருக்கு என்ன இல்லை? அங்கே மேப்பிங் இல்லை. அதை நம்ம அப்படியே விட்டுருந்தோம். இங்கே என்ன நம்பர் மேப்பிங் இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். இல்லை அது நம்பர் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? லாஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா கிராஃப் மெத்தடில் இதை எழுத சொல்லியிருக்காங்க. நம்மளை கிராஃப் மெத்தடில் எழுதணும் அப்படின்னால எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லைன் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இது ஒய் ஆக்சிஸ், இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் லைன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது எக்ஸு, இது ஒய், 0. இங்கே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதனால் ஒன்றும் நீங்கள் வரி பண்ண முடியல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஏன்னா இங்கே ஏக்கு 12 வரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் எடுத்திருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எடுத்துருக்கோம். பி பாருங்கள், 9 வரையும் இருக்குது. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரி, 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது எந்தெந்தெல்லாம் நம்ம ஆர்டர் பேரில் வச்சுருந்தோமோ அந்த ஆர்டர் பேரை பார்த்து நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2, 0 எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸ் 0னா அந்த பாயிண்ட் இங்கே இருக்குமோ, தட் இஸ் 2, 0. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் 4, 1. சரிங்களா?
இதை கூட பார்த்துக்கணும், இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஃபோருக்கு எங்கே மேப்பிங்காக இருக்குது? ஒன்றுக்கு மேப்பிங்காக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோர், ஒய் ஆக்சிஸில் ஒன்று, இங்கே பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. ஃபோர் கமா ஒன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சிக்ஸ் கமா டூ. சிக்ஸ் இங்கே இருக்குது, டூ இங்கே இருக்கும் சரிங்களா. சிக்ஸ் கமா டூன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, தட் இஸ் சிக்ஸ் கமா டூ. அதுக்கடுத்து பாருங்கள், டென் கமா ஃபோர். இங்கே டென் இங்கே இருக்குது, ஃபோர்ன்றது இந்த இடத்துல இருக்குது சரிங்களா. எக்ஸாக்டாக இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம போடுறோம் சரிங்களா. 10, 4 அண்ட் தென் லாஸ்ட்டு 12, 5 இருக்குது. இங்கே 12 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குன்னு வச்சுங்க, இந்த இடத்துல வரும்னு வச்சுங்க. 12, 5 இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நீங்கள் இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனிச்சிங்க, இது எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வர்ற மாதிரி பாயிண்ட்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.